ஆள்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. கபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கபிட்டலின் இறை வணக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்விடுகிறேன். நண்பர்களே, எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய எண்ணங்கள் தீர்மானிக்கின்றன. எங்களுடைய எண்ணங்கள் எவ்விதத்திலே உருவாகிறது என்று கேட்டால், முன்வினையிலே நாங்கள் தேடி வைத்திருக்கின்ற ஆசைகள், நாங்கள் அந்த பிறவியிலே எதை எதை அடைய வேண்டும் என்கின்ற ஆசைகளை வைத்திருந்தோமோ, அவற்றின்பால் பட்டதாக எங்களுடைய இந்த பிறவி சார்ந்த எண்ணங்கள் அமைந்து விடுகிறது. எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் வலிமைப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். எங்களை ஒருவரும் மதிக்கிறார்கள் இல்லை, எங்களை தாழ்வாக கடை போடுகிறார்கள் என்று யாரும் உங்களை நீங்கள் கருதி விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. ஒருவன் ஓட்டப்போட்டியிலே பங்கு பெறுவதற்கு போகிறான். ஒரு ஓட்டப்போட்டியிலே பங்கு பெறுவதற்கு போவனுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டுமென்றால், அந்த ஓட்டப்போட்டியிலே ஓடி அந்த போட்டியை வென்று முடிக்க வேண்டும் என்கின்ற இலக்கு ஓட்டப்போட்டிக்கு போவனுக்கு இருக்க வேண்டும். இந்த ஓட்டப்போட்டிக்கு போனவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், அந்த ஓட்டப்பந்தயத்திலே போய் நின்று கொண்டு ஓடுங்கள் என்று அந்த போட்டி தொடங்குகிற வேளையில், நான் இந்த போட்டியில் ஏன் பங்கு பெற வேண்டும், இந்த போட்டியில் நான் ஏன் ஓட வேண்டும் என்று ஓட்டப்பந்தயத்திலே நிற்கிற ஒருவன் கேட்டுக்கொண்டிருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவையாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். ஓட்டப்பந்தயத்திலே பங்கு பெறுவது என்று முடிவாகிவிட்டது, ஓட்டப்பந்தயத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்று கேட்டால், நாங்கள் அந்த பந்தயத்தை ஓடி முடித்தாக வேண்டும், அந்த ஓட்டப்பந்தயத்திலே வென்றாக வேண்டும் என்பது எங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். இதுபோலத்தான் எங்களுடைய வாழ்க்கையும். இந்த பூமியிலே பிறந்து விட்டோம், வாழ தலைப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாங்கள் அந்த வாழ்க்கையை உறுதியோடு வெற்றி பெற்று கடந்தாக வேண்டும் என்கின்ற சிந்தனையை நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் நல்லவையாக வலிமையானவையாக வல்லவையாக மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை உயர்கிறது. இரண்டு நண்பர்கள் இருவரும் ஒரு நாள் ஒரு குறித்த இடத்துக்கு போக வேண்டும் என்று கதைத்து பேசி தீர்மானித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் திட்டமிடுவதை எல்லோரும் நன்றாக திட்டமிடுவார்கள். ஆனால் அந்த திட்டங்கள் திட்டமிட்ட வகையிலே நிறைவேறுவதில்லை. இந்த இரண்டு நண்பர்களும் குறித்த தினத்திலே ஒரு இடத்துக்கு போவது என்று திட்டமிடுகிறார்கள். இருவரும் குறித்த நேரத்திலே சந்தித்து விட்டார்கள். அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வரவில்லை, நான் கோயிலுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றான். மற்றவன் சொன்னான், அடடா, எனக்கும் ஒரு வேலை இருக்கிறது, என்னுடைய இன்னொரு நண்பர் குழுமம் என்னை பீசா கட்டுக்கு வருமாறு அழைத்திருக்கிறார்கள், நான் பீசா சாப்பிட போகப் போகிறேன் என்றான். இப்போ இருவரும் திட்டமிட்ட இடத்துக்கு போகவில்லை, இருவரும் திசை மாறிவிட்டார்கள். சரி, நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட திட்டத்தை நாங்கள் வேண்டாம் என்று கைவிடுவோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு பிரிந்து செல்கிறார்கள். கோயிலுக்கு போனவன் கோயிலிலே இருந்து சிந்திக்கிறான், என்னுடைய நண்பன் பீசா சாப்பிட போயிருக்கிறான், எவ்வளவு சுவையாக இருக்கும், நான் அங்கு போயிருக்கலாமே என்று கோயிலுக்கு வந்தவன் சிந்திக்கிறான். மாறாக பீசா சாப்பிட போனவன் அங்கே இருந்து சிந்திக்கிறான், அடடா, கோயிலுக்கு போயிருந்தால் எத்தனை விதம் விதமான சுவையான உணவுகளை சாப்பிட்டிருக்கலாம், இங்கே இது மட்டும்தானே கிடைக்கிறது என்று அங்கே இருந்தவன் எண்ணுகிறான். இந்த இரண்டு நண்பர்களுடைய மனோநிலையையும் பாருங்கள். இருவரும் தாங்கள் பிரிந்து சென்று விட்டோம், ஆனால் அவன் போன இடத்துக்கு நான் போகவில்லையே என்கின்ற மனோநிலை இருவருக்கும் வந்து விடுகிறது. கோயிலுக்கு போனவனுக்கு கோயிலுக்கு போனதாலே பலனில்லை, மாறாக பீசா சாப்பிட போனவனுக்கும் அங்கு போனதனுடைய நிறைவு இல்லை. இருவருடைய எண்ணங்களும் அவர்கள் இருக்கிற இடத்திலே இல்லை, மாறாக இன்னொரு இடத்துக்கு போய்விட்டன. ஆகவே எண்ணங்கள் மாறிய இடத்திலே அவர்களுடைய மனோநிலை குழம்ப ஆரம்பிக்கிறது. ஆதலாலே அவர்கள் வாழ்க்கையிலே அந்த கணத்திலே நிம்மதியை இழக்கிறார்கள். எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்பது இதுதான். நிகழ்காலத்திலே நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் பல வேறு சிலர் இருக்கிறார்கள் பாருங்கள், கடந்த காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். கடந்த காலத்திலே நான் இப்படி பெருமையாக இருந்தேன், இதை செய்தேன், அதை செய்தேன், என்னுடைய வரலாறு, என்னுடைய பின்புலம் என்று கடந்த காலத்தை மாத்திரமே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். சிலர் இருக்கிறார்கள், நான் அடுத்த வருஷம் இதை செய்ய வேண்டும், அடுத்த தசாப்தம் இதை செய்ய வேண்டும் என்று எதிர்காலத்தை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களை பார்த்திருக்கிறோம். இந்த இரண்டும் தேவையில்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நிகழ்காலத்திலே நாங்கள் எதனை செய்கிறோம் என்பதிலே எங்களுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும்.
அந்த நிகழ்கால எண்ணங்கள் வலிமை குறுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை வலிமை குறும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய பெரம்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.